ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பைஜு. இந்த வீட்டில் நம்ம பேசக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய பசு, ஆடு, எருமை, பால் தரக்கூடிய விலங்குகளை காணப்படுற நோய் இந்த மடி வீக்கம். இந்த நோயை எப்படி நம்ம குணப்படுத்துறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க முடியும், இந்த பசுவோட மடி ரொம்ப பெருசாக வீங்கியிருக்கு. இப்போது மூணு காம்பில் பால் இருக்குது, ஒரு காம்பில் பாலுக்கு பதிலாக சாக்கடை தண்ணி மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இதை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு ஹெர்பல் பவுடரை தயார் பண்ணியிருக்கோம். இந்த ஹெர்பல் பவுடரை நம்ம இந்த பசுவுக்கு சாப்பிட கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு வேளை 50-75 கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இதே மாதிரி வாடை இலையிலையோ அதோட உணவோடு சேர்த்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஹெர்பல் பவுடரை நம்ம பசு சாப்பிட்டுச்சு. இதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கக்கூடிய அந்த காம்பை நம்ம கறந்து விட்டுறணும். உள்ளே இருக்கிற அசுத்தம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மடி வீக்க நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு நல்லது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் அதிகரிச்சுட்டே இருக்கும், ஒரு காம்பிலிருந்து இன்னொரு காம்பில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மடி வீக்க நோய் வந்த உடனேயே பசுக்கு காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சலும் இந்த ஹெர்பல் பவுடர்லேயே சரியாயிடும். இப்போது உங்களால் பார்க்க முடியும், இந்த ஒரு காம்பில் பாலுக்கு பதிலாக அசுத்தமான தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற பசு இன்னும் 5 மாதத்தில் கன்று போட்டுடும். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, நம்மளோட பசு முழுமையாக மடி வீக்க நோயிலிருந்து குணமாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க முடியும், முன்னாடி இந்த பசுவுக்கு மடி வீக்க நோய் பாதிச்சிருந்தப்போ இந்த காம்பிலேருந்து பாலுக்கு பதிலாக சாக்கடை தண்ணி மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ அது முழுமையாக குணமாயிடுச்சு. இந்த பசுவோட அடுத்தடுத்த வீடியோஸு எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.